ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் தருண் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பூரண வச்ச கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பக்குவத்துக்கு மாவு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அது கூடவே கரைச்சி வச்ச மாவை சேர்த்து நல்லா கட்டிக்கல் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, மாவுல தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரணம் செய்யறதுக்கு தேவையான பருப்பு வகைகளை வறுத்து எடுத்துக்கலாங்க. 10 பாதாம், 10 முந்திரி, 2 ஸ்பூன் பச்சை பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, பருப்பெல்லாம் பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாங்க பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தவொடனே வெல்லம் 1/4 கிலோ போல் சேர்த்து கட்டிக்கல் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெல்லம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இது கூட 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. 1 முழு தேங்காய் துருகி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சி வச்ச முந்திரி, பாதாம், பச்சை பருப்பெல்லாம் இது கூட சேர்த்து நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாங்க.
வாங்க கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கிட்டே கொழுக்கட்டை பிடிங்க, இல்லைன்னா மாவு வந்து கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு கொழுக்கட்டை பிடிக்கலாம். பாருங்க கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சு எடுத்தாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மிஸ்டர் தருண் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you, friends.